ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கிராண்டான பிளவுஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கெல்லாம். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, இந்த சாரிக்கு இந்த டிசைனை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி நீங்கள் அதை எப்படி ஐடியா பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு. இது வந்து ஒரு காட்டன் சாரி, நல்ல ஒரு நெட்டட் காட்டன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் நெட்டு மாதிரி துணி பட் பியூர் காட்டன், சூப்பராக இருக்குது சாரி, ஃபேன்சி சாரி. இதில் ஒரு முந்தான வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல, இதுதான் வந்து முந்தி. அண்ட் பிளவுஸும் இதே மெட்டீரியல் தான், அப்படியே இதே மாதிரி செக்ஸ் போட்டிருக்கு, அது பார்டர் ஒன்று போட்டிருக்கு, பிளாக் கலரில் ஒரு பார்டர் இருக்கு. அண்ட் உடம்பு ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட், சாரி ஃபுல்லாக வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் மல்டி கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கு, கொஞ்சம் க்ரீன் ஃப்ளவர்ஸ் இருக்கு, கொஞ்சம் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் மஸ்டர்ட் கலர் ஃப்ளவர்ஸ், ஆரஞ்ச் கலர், இந்த மாதிரி எல்லா கலரும் கலந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு, கொடி ஃபுல்லாக பிளாக்ல இருக்கு. ஸோ இது வந்து காட்டன் சாரி, ஜரி எங்கேயுமே கிடையாது. இந்த சாரிக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நான் எத்தனோட ஐடியா யூஸ் வச்சிருக்கேன், அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டிசைனிங் வீடியோ, அது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னோட ஐடியா வேற, நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம்னு உங்களோட ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ண வேணாம், கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு, நான் எப்படி அதை அப்ளை பண்ணியிருக்கேன், நான் என்ன மாதிரி யோசிச்சிருக்கேன், நான் அதை எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் காட்ட வேண்டிய அந்த கிராண்ட் டிசைன் பிளவுஸ் காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற பிளவுஸ் உங்களுக்கு. இந்த பிளவுஸ் கொடுத்துருக்கிறவங்க வந்து சுகந்தி மேம் ஃப்ரம் சென்னை, அவங்களோட சன்னோட வெட்டிங்கான ரிசப்ஷன் பிளவுஸ் இது. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணும். சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர், இந்த கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பர்பிள் கலர். ஸோ சாரி கலர் அது, அண்ட் கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணுன்றது மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எனக்கு அந்த பர்பிள் மணி சட்னி ஸ்ட்ரைக் ஆனது இந்த டிசைன், இது வந்து ஒரு பர்ஸில் பார்த்துருந்தேன், பின்ட்ரெஸ்ட்ல எடுத்த ஒரு டிசைன். அது ஒரு பர்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிரேப்ஸ் பஞ்ச், அண்ட் அது கூட கொஞ்சம் லீவ்ஸ் இருந்தது. அது பிளவுஸில் அப்ளை பண்ணல பட் பர்ஸில் இருந்தது. அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், எப்படி பிளவுஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி செக்குடு போட்டு நடுவில் கிரேப்ஸ் அங்கங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த பர்பிள் கலர் வெல்வெட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வச்சு இது பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த டால் மேக்கிங்க்கு யூஸ் பண்ற காட்டன் ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு, ஃபர்ஸ்ட் அதை வந்து எந்த இடத்துல நமக்கு ரவுண்ட் வேணுமோ அந்த இடத்துல வச்சு நல்லா ஒரு பஞ்சா பால் மாதிரி உருட்டிட்டு, அது மேல வெறும் த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். நார்மல் த்ரெட் வச்சு லோடிங் மாதிரி, அது திக்கான லோடிங் கிடையாது, ஜஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். போட்டுட்டு ஒரு ஒரு இடத்துலையும் சுகர் பீட்ஸ், ஒரு சில இடத்துல அந்த வெல்வெட் கிளாத் அதை வச்சு பேட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட லீஃப் வந்து தனியாக ஒரு லீஃப் பண்ணிட்டு, தனியாக ஒரு கிளாத்ல ஒரு கிரீன் கலர் கிளாத்ல லீஃப் பண்ணிட்டு அதை மேலே அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட செக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, செக்ஸில் வந்து சுகர் பீட்ஸ், ஜர்தோசி, மறுபடியும் சுகர் பீட், கர்தானா எல்லாமே கலந்து யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கிரேப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப டைமிங் எடுத்தது. ஏன்னா நான் வந்து அந்த பால் தனியாக உருட்டணும், அதுக்கப்புறம் அதை வந்து இது மேல வச்சு, இப்போ நீங்க ஒரு ஒரு ஸ்டோன் வச்சு அது மாதிரி அது மேலே சிக்ஸாக் லோடிங் பண்றீங்க அப்படின்னா கூட ஓகே, ஈஸியா இருக்கும். அண்ட் பைப்பிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லோடிங் பண்றோம்னா ஈஸியா இருக்கும். இது வந்து அது மாதிரி பஞ்சு பஞ்சா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற நூல் சிக்கி வரும். அப்புறம் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து நெட் கிளாத், அவங்க நெட்ல தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நெட் கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க, அவங்களையும் வெல்வெட் கிளாத் கூட அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதனால இது மேலே அதை பேட்ச் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்தது, பட் ஆனால் சூப்பராக இருக்கு, அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இடையில இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கர்தானா பீட்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம் இந்த இடத்துல, அவங்க இந்த செக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு. இது இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இதுதான் வந்து இந்த பிளவுஸோட பேக் நெக். பேக் நெக்மே வந்து ஃபுல் நெட் கிளாத்லேயே பண்ணிட்டோம். அந்த ஸ்லீவ்ல பேக்ரவுண்ட் செக்ஸ் பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவே வந்து ஃபுல் பேக் நெக்குக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் போட் நெக் டைப்ல ஃபுல்லாகவே அதை கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் அங்கங்கே வர மாதிரி, அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் மட்டும் அங்கங்கே வர மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப கிராண்டான ஒரு க்யூட்டான பிளவுஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்த கிரேப்ஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸ்டஃப் வச்சு அது மேலே வெல்வெட் கிளாத் வச்சு பேட்ச் மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு சில இதில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இது ஒரு மெத்தட் ஆஃப் டூயிங் திஸ் கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் பார்த்தோன்னா இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இது போக இன்னொரு மெத்தட் எனக்கு தோணுன மெத்தட், அதை வந்து நம்ம 3D கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, நம்மகிட்ட இப்போ 3D கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள்கிட்ட இன்னொரு ஐடியா சொல்லியிருந்தேன், அவங்க அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. அது கொஞ்சம் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒரு மெத்தட்னா அது டோட்டலா வேற மெத்தட், அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க அது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அது புரியுதான் பாருங்க, எப்படி இருக்குன்றத நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது ஸ்லைட் ஷோவா வரும், அதுவும் பாருங்க.
ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கும் பார்த்துருப்பீங்க, இந்த ஒர்க்கும் பார்த்துருப்பீங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த டிசைனோட பிக்சர் இருக்குது அந்த ட்ராயிங் ட்ரேசிங் பேப்பர், இது வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த பிளவுஸோட ஃபோட்டோவும் பிளாகில் அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.